definitely. Oh, nggak sanjing. राइट अब गुड ईवनिंग अब इनकी पढ़ के सेक्शन वो अब सुलल अलग तनिया कुछ नया विषय सुलल के मेल नया विषय पड़ी अंद विषय इनकी पापो उदाचट ரைட் ஜியோ தர்மல் ஒருத்தரும் திருப்பி ஒருத்தர் சொல்லி தரணும் தர்ஷிகாவுக்கு அப்படியா ரைட் வேற ஏதாச்சும் டவுட் யாருக்காச்சும் இருக்கா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க வேற நேத்து படிச்சதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குமா இருந்தா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சனுஃபர் நேத்து படிச்சதுல டவுட் எதுவுமே இல்ல 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 ரைட் கேலக்ஸி ஜே4 யார் அது विनिशान डाउट इल्ला इल्ला सर इल्ला सर भक्तवशन भक्तवशन को डाउट इल्ला डैनियल रुकी है ला अल्ताफ बेच दा अल्ताफ बेच डैनियल रुकारा டானியல் இல்ல சார் எங்க போயிட்டாரு வந்து வச்சிருக்கேன் இல்ல சார் ஏ பாப்பா ரைட் ஓகே அப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப அதுக்கு முதலாவது இந்த ஜியோதர்மல் டவுட் ஒன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஜியோதர்மல் ஒருத்தரோ நாங்க மேலோட்டமா என்ன செய்வோம்னு சொல்லலாம் பாப்போம் அன்னைக்கு நான் லிங்க் எல்லாம் அனுப்பி லிங்க் பாத்துるீங்க அப்படி சொல்லி நினைக்கிறேன் லிங்க் ரைட் அப்ப இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவது இந்த டவுட்ட கிளியர் பண்ணிரோம் ஜியோதர்மல் அதாவது புவி வெப்ப மின்னாலை ரைட் அப்ப புவி வெப்ப மின்னாலை அப்படிங்கறது எப்படி வேலை செய்யுது அப்படினு சொன்னா பூமி அப்ப இலங்கையில இது செய்யலாது ஒரு சில நாடுகள்ல பூமியினுடைய அடிப்பகுதியில லாவா குளம்பு இருக்கும் ஆகவே இந்த இடத்துல உள்ள பாறைகள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படினு சொன்னா ஹீட்டா இருக்கும் இந்த இடத்துல உள்ள பாறைகள் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் ஹீட்டா இருக்கும் ரைட் அப்ப இந்த பாறைகள் வந்து ஹீட்டா இருக்கும் ரைட் அப்ப பூமி டு மேற்பரப்புல என்ன இருக்கும் அப்படினு சொன்னா நீர் இருக்கும் அப்ப பூமி டு மேற்பரப்புல என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ஒரு ஆறுல நீர் இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்வோம் இந்த நீரை எடுத்து ஒரு பைப் வழியாக என்ன செய்யிறது அப்படினு சொன்னா என்ன செய்யிறதுன்னு சொன்னா இந்த பாறை பகுதிகளுக்கு ஒரு பம்ப் மூலமாக அனுப்பிடுது அப்ப ஒரு பம்ப் ஒன்னு போட்டு இதுல இருக்கிற நீரை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த பாறை பகுதிகளுக்குள்ள அனுப்பிடுவாங்க ரைட் தயவு செஞ்சு மியூட் பண்ணிருங்க மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை செய்யுங்க ஒரு தயவு செஞ்சு மேசையில உட்காந்து படிங்க மேசையில உட்காந்து படிச்சீங்கன்னு சொன்னா தான் நான் சொல்றது எதையாச்சும் ஒண்ணு விளங்கும் பக்கத்துல ஐபிஎல்ல போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு உட்காந்து படிக்காங்க சரித்தானே ரைட் அஸ் அம்ஜத் கான் அம்ஜத் கான் சார் ஐபிஎல் பாக்குறீங்களா இல்ல கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் சூ நல்ல போய் திருந்திட்டியோ இல்ல நின்னு இப்ப சரி கொஞ்சம் பார்க்கறேன் ஆ சரி சரி நீங்க நாளைக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்க யூடியூப்ல இப்போ நீங்க கிளாஸ் கம் சரி சரி ஓகே அப்ப புவி வெப்ப மின்னாலை தர்ஷிகா கவனிக்கிறீங்க தானே ரைட் அப்ப இதுல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஆற்றுல ஓடுற நீரை எடுத்து பம்ப் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நிலத்துக்கு கீழே உள்ள சூடான பாறையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு சொன்னா செலுத்தி விடுறது அப்ப இந்த நிலத்துக்கு கீழே சூடான பாறை இருக்குதானே அப்ப இதுல என்ன செய்யும் சொன்னா இந்த நீர் போயிட்டு இந்த நீர் வந்து என்ன செய்யும் சொன்னா இந்த சூடு காரணமாக ஆவியாகும் திருப்பி இன்னொரு பைப்பை இதுல என்ன செய்யறதுன்னு சொன்னா அடிக்கிறது இன்னொரு பைப் அடிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீராவி சுழலியோன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கனெக்ட் பண்ணி விடுறது அப்ப நீராவி சுழலி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணோன்னு
இப்ப இது வழியாக நீங்க உள்ளுக்கு போட்ட நீர் திரவம் எல்லாம் நீராவியா மாறி என்ன செய்யும்னு சொன்னா இந்த பைப் வழியாக மிக வேகமாக வெளியே வரும். மிக வேகமாக வெளியே வரும்போது இந்த நீராவி சுழலி என்ன செய்யும் சொன்னா சுத்தும். நீராவி சுழலி சுத்துனுச்சுன்னு சொன்னா அதோட இணைப்புல இருக்கிற ஜெனரேட்டர் என்ன செய்யும் சொன்னா சுத்தும். ஜெனரேட்டர் சுத்துனுச்சுன்னு சொன்னா இதுல இருந்து என்ன வரும், கரண்ட் வந்து வரும். சரிதானே, இதுல இருந்து என்ன செய்யும், கரண்ட் வரும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னதுன்னு சொன்னா இங்க உள்ள டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே, சரியாது, கற்கள்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே இதுல வந்து பட்டுச்சுன்னு சொன்னா இந்த சுழலி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதை அப்டேட் பண்ணி இன்னொரு முறையில என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இதை அப்டேட் பண்ணி செஞ்சிருக்காங்க. இன்னொரு முறையில இதை அப்டேட் பண்ணி செஞ்சிருக்காங்க. அப்ப அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதுதான் அன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னா குரூப்ல ஒரு பிக்சர் ஒன்னு போட்டிருந்தேன், அதுல காட்டப்பட்டிருந்தது. அந்த பிக்சரை நான் இப்போ ஒரு தரம் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மில் ரோஷன் பெட்டி வருதா, வரைஞ்சு பாத்தீங்க? ரைட். அப்ப இதுதான் அந்த புவி வெப்ப மின்னாலை, சரிதானே? அப்ப புவி வெப்ப மின்னாலையினுடைய படம் இதுதான். நான் உங்களுக்கு படம் தந்திருந்தேன். ஓகே, அப்ப இதுல நாங்க பாப்போம் என்னதுன்னு சொன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி முதலாவது பாப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரியே தான், அப்ப பூமியில இருக்கக்கூடிய நீரை எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த சூடான பகுதிக்குள்ள செலுத்தி விட்டோம்னா, இந்த சூடான பகுதியில வந்து நீர் போயிட்டு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஆவியாக போகுது. அப்ப ஆவியாகின நீரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எடுக்கிறாங்க. அப்ப ஆவியாகின நீர் வந்து மிக வேகமாக என்ன செய்யும் சொன்னா வெளியில வரும். அப்ப அந்த நீரை எடுக்கிறதுக்கு 4.5 கிலோமீட்டர் என்ன செய்யும் சொன்னா ஆழத்துல தான் எடுக்க இயலும். சரித்தானே? அப்ப இந்த நீர் வந்து என்ன செய்யும், நீராவி வந்து மிக வேகமாக வந்து இங்க ஒரு பாய்லரை கனெக்ட் பண்ணிருப்பாங்க, சரியா? பாய்லர் அல்லது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வெப்ப மாற்று. ரைட். அப்ப இந்த நீராவி வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இதுல போயிட்டு பட்டு இந்த இடத்துல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சூழல்ல இருந்து வரப்படுகிற நீரை இவர் வெப்பமாக்கி என்ன செய்யறன்னு சொன்னா இந்த இடத்துல நீராவியாகி இந்த எங்க போகுதுன்னு சொன்னா இந்த நீராவி சுழலிக்கு போகுது. அப்ப இங்க இருந்து வர டஸ்ட் பார்ட்டிக்கல்னால இந்த சுழலி வந்து பாதிப்படைகிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா குறைவாக இருக்கும். இதுல உள்ள டஸ்ட் பார்ட்டிக்கல் காரணமாக இது வந்து இந்த சுழலி பாதிப்படைகிறது குறைவாக இருக்கும். இப்ப நான் இதுல காட்டின, நான் இப்ப முதல்ல காட்டினேன் தானே, முதல்ல காட்டினதுல நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வர டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இதுல படும்போது இந்த சுழலி வந்து வீணா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுழலி வந்து வீணா போறதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன்னு சொன்னா இங்க, அதாவது பூமிக்கு அடியில இருந்து வர அந்த நீராவிய நாங்க என்ன செய்யறோம் சொன்னா திருப்பி பூமிக்கு அடியில என்ன செஞ்சிடறோம், விட்டுறோம். அப்ப இந்த நீராவி வந்து வேறொரு நீரை வெப்பப்படுத்தி அந்த நீரை ஆவியாக்குறதின் மூலமாக தான் இது தொழிற்படுது. அதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இதுல எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்க போகுது, சரியா? ரைட். தர்ஷிகா கிளியரா விளங்கினுச்சா அல்லது இன்னும் விளங்கப்படுத்தணுமா? தர்ஷிகா இருக்கீங்களா? சார் இன்னொரு தடவை சொல்லுங்க. அடப்பாவி. ஓ சார் இன்னொரு தடவை சொல்லுங்க. ரைட் சார், இந்த செக்ஷன் மட்டும் சார், வெப்ப மாற்றி உள்ள இது மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. இது மட்டும். சரி, ஓகே. வெப்ப மாற்றி இருக்கிறத மட்டும். ரைட். அந்த படம் உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கு, நான் இங்க வரையறேன். பூமி விட்டு அடிப்பகுதியில, சாரி, பூமி விட்டு அடிப்பகுதி இது. அப்ப பூமி விட்டு அடிப்பகுதியில இது பாறை இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம், பாறை, சரியா? ஓகே. அப்ப பாறை இருக்கு. அப்ப அந்த பாறையில நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இது ஒரு பூமிக்கு மேல இருக்கிற தண்ணியை என்ன செய்ய போறோம் சொன்னா அந்த பாறைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஆகவே பாறை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஹீட்டாக இருக்க போகுது. ஆகவே இதுல இருந்து போற நீர் இருக்குதானே, இந்த நீர் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இதுல ஆவியாக போகுது. இந்த ஆவியாகின நீரை என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா மேல எடுக்க போறோம். இப்ப இந்த ஆவியாகின நீரை மேல எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வெப்ப மாற்றிக்கு வழங்க போறோம், ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வழங்க போறோம், சரியா? ரைட். அப்ப இந்த பைப் வந்து இப்படி இருக்கும், இருந்து சரியா ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வழங்க போறோம். ரைட். இதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ரைட். அப்ப இதுல நீராவி வந்து மிக வேகமாக போகுது. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த இடத்துல ஒரு இது ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல என்ன செய்ய போறோம் சொன்னா குளிரான நீரை இதுக்கு அனுப்ப போறோம். இதுல குளிரான நீரை அனுப்ப போறோம். அப்ப குளிரான நீர் இதுல போகும்போது இந்த குளிரான நீர் இதுல நிறையும். நிறையும் போது இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல படும்போது இதுல என்ன இருக்குன்னு சொன்னா இங்க உள்ள நீரா சூடான நீராவி இருக்குதானே, இந்த நீராவி இது உள்ள போகும்போது இதுல காணப்படுகிற வெப்பம் என்ன செய்ய போகுது, இங்க வெளியில உள்ள நீருக்கு படப்போகுது. சோ வெளியில உள்ள நீர் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா திருப்பி ஆவியாக போகுது. அப்ப இந்த நீர் எல்லாம் என்ன செய்யும், வெளியில உள்ள நீர் எல்லாம் ஆவியாகி மேல நிக்கும்.
சோ இங்கன ஒரு பைப்பை போட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு நீராவி சுழலியை நாங்க கனெக்ட் பண்ணி விடுவோம். ஆகவே நீராவி சுழலியை நீங்க கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இதுல இருந்து போற நீர்த்துளிகள், சாரி நீர்த்துளி இல்ல நீராவி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த நீராவி சுழலியில படுறதின் காரணமாக இந்த நீராவி சுழலி என்ன செய்யும் சொன்னா சுத்தும். அப்ப நீராவி சுழலி சுத்தும் போது இந்த நீராவி சுழலியில இணைக்கிற ஜெனரேட்டர்ல இருந்து என்ன செய்யும் சொன்னா கரண்ட் வரும். அப்ப இங்கே இங்கே உள்ள நன்மை என்னதுன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டஸ்டெல்லாம் இது வழியா வரும். இந்த டஸ்டெல்லாம் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா இந்த நீரோட மிக்ஸ் ஆகாது. இந்த இந்த டஸ்டருக்கு தானே இந்த டஸ்ட் வந்து இந்த வெளிப்பகுதியில இருக்கிற நீரோட என்ன செய்யாதுன்னு சொன்னா மிக்ஸ் ஆகாது. அப்ப மிக்ஸ் ஆகாதனால எங்களுக்கு நிறைய அனுகூலம் இருக்கும். இந்த டஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகாதனால இங்க இருந்த தூய்மையான நீராவி தான் இது வழியாக என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா உள்ளுக்கு போகுது. அப்ப தூய்மையான நீராவி இது வழியாக உள்ளுக்கு போகும்போது நமக்கு பாதிப்பு வந்து என்ன செய்யாது, இதுல வந்து பாதிப்பு ஏற்படுறது எப்படி இருக்குன்னு சொன்னா குறைவாக இருக்கும். தூய்மையான நீர் இது வழியாக ஓடும்போது, தூய்மையான நீர் வந்து இது வழியாக ஓடும்போது இதுல நமக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா பாதிப்பு ஏற்படுத்துறது, பாதிப்பு வந்து மிக குறைவாகத்தான் இருக்கும் இதுக்கு. அப்ப இந்த இந்த தூய்மை இல்லாத நீர் வந்து என்ன செய்யும் சொன்னா இது வழியாக போயிட்டு திருப்பி வந்துடும், சரியா? அப்ப இதனால தான் இதுல ரெண்டு பகுதி பயன்படுத்துறாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துறாங்க. அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டப்பட்ட பகுதி. அப்ப இந்த படத்தை வழங்கப்படுத்தணும்னு சொன்னா இதுல குளிரான நீர் உள்ளுக்கு போகுது. குளிரான நீர் உள்ளுக்கு போயிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா நீர் ஆவியாகி வெப்பமான நீர் வந்து இங்க வரப்போகுது. அப்ப வெப்பமான நீர் இங்க வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வெப்பமான நீர்ல உள்ள வெப்பம் மட்டும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த வெப்பமாட்டையின் ஊடாக போயிட்டு இங்கிட்டு உள்ள நீர் என்ன செய்யப்படுது போகுதுன்னு சொன்னா சுட வைக்க போகுது. இங்கிட்டுள்ள நீர் சூடாக நிச்சுன்னு சொன்னா இங்கிட்டுள்ள குளிரான நீர் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஆவியாக போகுது. அப்ப இந்த ஆவி போயிட்டு என்ன எங்க பட போகுது அப்படின்னு சொன்னா இந்த நீராவி சுழலியில பட போகுது. இந்த நீராவி சுழலியில படும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த நீராவி சுழலி சுத்தும். நீராவி சுழலி சுத்துனுச்சுன்னு சொன்னா இதுல இருந்து மின்சாரம் உருவாகும். அப்ப இங்க இருக்கிற இந்த சூடான நீராவி திருப்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கூலிங் டவருக்கு வந்து அனுப்புவாங்க. நேற்று நான் படிப்பிச்சேன் கூலிங் டவர் எதுல இருக்கும், அணுமின் நிலையத்துல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கூலிங் டவருக்கு அனுப்பி அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சூடான நீரை திருப்பி குளிர்விச்சு திருப்பி என்ன செய்வாங்கன்னு சொன்னா செயற்பாட்டுக்கு அனுப்புவாங்க. இப்ப விளங்குச்சா தர்ஷிகா? விளங்குச்சு கிளியர். ஓ சார், ஆ ரைட். அப்ப வெப்ப மாற்றி போடாட்டி பாறையில இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்லாம் நேரடியாக வந்து எதுல படும் அப்படின்னு சொன்னா இந்த சுழலியில படும், சரிதானே? பாறையில இருக்கிற சரியா டஸ்ட் பார்ட்டிகல்லாம் அந்த சுழலியில படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெப்பம் மாற்றி போடும்போது பாறையில உள்ள டஸ்ட் பார்ட்டிகல் வந்து சுழலியில படாது, அதனால சுழலி வந்து பாதுகாப்பா இருக்கும். இதுவளதான் இதுல உள்ள வித்தியாசம், சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு உள்ள செக்ஷனுக்கு நாங்க அடுத்தது போவோம். அப்ப இன்னைக்கு உள்ள செக்ஷன் நாங்க படிக்க போற செக்ஷன் என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ரைட். அப்ப இன்னைக்கு உள்ள செக்ஷன் நாங்க என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னால் சுழலிகளை பத்தி படிக்க போறோம். சுழலிகள், ரைட்? சுழலிகள் ஆங்கிலத்துல நாங்க சொல்லுவோம் டர்பைன்ஸ், சரியா? அப்ப இந்த சுழலிகளை வந்து நாங்க இப்ப நீங்க ஓலவெல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, சுழலியில தண்ணி பட்டா சுழலி சுத்தும், அவ்வளவுதான் படிச்சிருப்பீங்க. சுழலி ஒரு ஒரு சுழலி வந்து ஒரு ஃபேன் மாதிரி இப்படி இருக்கும். இந்த சுழலியில வந்து நீர் வந்து இப்படி பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா இது சுத்தும். சுத்துனுச்சுன்னு சொன்னா இதோட இணைப்புல என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். ஜெனரேட்டரும் சேர்ந்து சுத்தும். ஜெனரேட்டர் சேர்ந்து சுத்துனுச்சுன்னு சொன்னா இதுல இருந்து என்ன செய்யும் சொன்னா கரண்ட் வரும், சரிதானே? சரிதானே? இதுல இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கரண்ட் வரப்போகுது. எவனோ ஒருத்தர் இங்க போர்டில் கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரவே தம்பி தயவு செஞ்சு போர்டில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே. அப்ப இந்த சுழலிகளை பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த சுழலிகளை பார்த்தோம் சொன்னா நீர் மின்னாலைகளில் பிறப்பாக்கியை செயற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் துணையுறப்பு சுழலி, சரிதானே? அப்ப நீர் மின்னாலைகள்ல இப்ப நீர் மின்னாலை ஒண்ணு எடுத்துட்டோம்னு சொன்னா, சரிதானே? நீர் மின்னாலைகள்ல ஜெனரேட்டர் இருக்குதானே? இந்த ஜெனரேட்டரை வந்து சுத்த வைக்கணும். அப்ப சுத்த வைக்கணும்னு சொன்னா தண்ணி வந்துகிட்டு இருக்கு, ஜெனரேட்டர் சுத்த வைக்கணும். அப்ப தண்ணி வந்து படக்கூடிய தண்ணீரை வந்து பட செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்துற ஒரு துணை உறுப்பு தான் யாருன்னு சொன்னா இந்த டர்பைன். சோ இந்த டர்பைன்ல வந்து தண்ணி படும்போது இந்த டர்பைன் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சுத்த போகுது. சுத்துனுச்சுன்னு சொன்னா ஜெனரேட்டர் சுத்தும். இவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த டர்பைன் வந்து நிறைய வகைகள் இருக்கு. இந்த நிறைய வகைகளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இதனுடைய செயற்பாட்டுல ஒரு வித்தியாசத்தை என்ன செய்யும் சொன்னா இது காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதனுடைய செயற்பாடுகள்ல நிறைய வித்தியாசங்கள் வந்து இதுல காட்டுது, சரிதானே? ரைட்.
அப்ப இந்த சுழலிகள் வந்து என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அப்ப சுழலிகள் வந்து பிரதானமாக மறுதாக்கு வகை, கணத்தாக்கு வகை, சரிதானே? அப்ப இந்த மேல உள்ள ரெண்டு மட்டும்தான் நாங்க முதலாவது இன்னைக்கு படிக்க போறோம், மறுதாக்கு வகை, கணத்தாக்கு வகை, சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு ஈஸியானது என்னதுன்னு சொன்னா இதுதான் ரொம்ப ஈஸி, சரிதானே? இதுதான் ஈஸி. ஆகவே முதலாவது நாங்க படிப்போம் கணத்தாக்கு வகை, இதை ஃபர்ஸ்டா படிச்சிருவோம், இதை செகண்டா படிப்போம், சரிதானே? ஃபர்ஸ்டா படிச்சுட்டு இது ஃபுல்லா நாங்க இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க இங்க யூடியூப்ல செக்ஷனுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா போகும், சரிதானே? ரைட். அப்ப முதலாவது நான் பார்க்க போறேன் என்னதுன்னு சொன்னா ஒரு கணத்தாக்கு வகையை நாங்க பார்க்க போறோம், சரிதானே? ரைட். அப்ப கணத்தாக்கு வகை ஒண்ணு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத முதலாவது பார்ப்போம். ரைட். இதுதான் ஒரு டர்பைன், சரிதானே? அப்ப இந்த டர்பைன்ல இந்த இடத்துல என்னத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரைட், இது ஒரு டர்பைன், ரவுண்டாவே வர மாட்டேங்குது. ரைட். இந்த இடத்துல என்னத்தை போட்டிருக்காங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸ்எல்ல போட்டிருக்காங்க, சரிதானே? இந்த இடத்துல என்னத்தை போட்டிருக்காங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸ்எல்ல போட்டிருக்காங்க, ஓகே, சரிதானே? அப்ப இந்த இடத்துல என்னத்தை வைக்கிறதுன்னு சொன்னா பக்கெட்ஸ் வைக்கிறது, பக்கெட்ஸ், ரைட். சரிதானே? ரைட். இப்படி பக்கெட்ஸ் என்ன செய்யறதுன்னு சொன்னா இதுக்கு மேற்பகுதியில பக்கெட்ஸ் நாங்க என்ன செய்வோம் சொன்னா வைப்போம், ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த இடத்துல நீர்வார குழாயை செட் பண்ணுவோம். இந்த இடத்துல நீர்வார குழாயை இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் சொன்னா செட் பண்ண போறோம், ரைட். படம் கிளியரா விளங்குது தானே? ரைட். இந்த இடத்துல நீர்வார குழாயை செட் பண்ண போறோம். அப்ப இதுல இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இப்ப நீர் வந்து நமக்கு கிடைக்க போகுது. இதுல இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா நீர் வந்து இதுல கிடைக்க போகுது. நீர் வந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த நீர் வந்து இந்த பக்கெட்ல என்ன செய்யும், நிறையும். அப்ப நீர் வந்து பக்கெட்ல நிறைஞ்சிச்சுன்னு சொன்னா அப்ப இங்க நெய் நிறைஞ்சிருக்கும், ரைட். ஆகவே இந்த பக்கெட் விட்டு வெயிட் வந்து கூடும். வெயிட் கூடும் போது இதுக்கு புவியீர்ப்பு விசை காரணமாக கீழ் நோக்கிய ஒரு விசை ஒன்று கிடைக்கும். அப்ப கீழ் நோக்கிய ஒரு விசை கிடைக்கும் போது இந்த புள்ளி பற்றி இது என்ன செய்யும் சொன்னா கீழ் நோக்கி திரும்பும். இது புள்ளி பற்றி இது இங்கிட்ட அசையும். அதே மாதிரி இது புள்ளி பற்றி இது இங்கிட்ட அசையும். அசையும் போது என்ன செய்யும் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இது இந்த திசையில என்ன செய்யும் சொன்னா சுத்த ஆரம்பிக்கும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் கணத்தாக்கு, கணத்தாக்கு வகை சுழலி, கணத்தாக்கு வகை சுழலின்னு சொல்லி சொல்லுவோம், சரிதானே? அப்ப இதைத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த கணத்தாக்கு வகை சுழலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹட்டன்ல இருந்து தலவாக்கல போகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சென்ட் கிளியர் வாட்டர் ஃபால் கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு மியூசியம் மாதிரி அடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்க ஒரு டர்பைன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டர்பைன் தான் இந்த கணத்தாக்கு வகை சுழலி. நீங்க தலைவக்கல போகும்போது பஸ்ல போகும்போது பார்க்கலாம். ஒரு ஒரு ஷோக்காக ஒரு பெரிய டர்பைன் ஒன்று வச்சிருக்காங்க. அப்ப இந்த கணத்தாக்கு வகை சுழலில் பெரிய ஒரு எந்த விஷயமே இல்லை. என்ன இருக்குன்னு சொன்னா சுத்தி பக்கெட்ஸ் இருக்க போகுது. அந்த பக்கெட்ஸ்ல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா தண்ணி நிறைய போகுது. தண்ணி நிறைஞ்சிச்சுன்னு சொன்னா தண்ணி நிறையும் போது அதனுடைய வெயிட் பக்கெட் விட்டு வெயிட் கூட போகுது. பக்கெட் வெயிட் கூடனால புவியீர்ப்பு இசை காரணமாக கீழ் நோக்கி அசைய போகுது. கீழ் நோக்கி அசைஞ்சிச்சுன்னு சொன்னா நடுப்புள்ளி பற்றி திரும்ப போகுது. திரும்பிச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா சுத்த போகுது. அப்ப இது சுத்தி இங்கே வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த பக்கெட் இந்த பக்கெட் என்ன செய்யும், கீழே வரும். இந்த பக்கெட் என்ன செய்யும், கீழே வரும். இந்த பக்கெட் என்ன செய்யும், கீழே வரும். இந்த பக்கெட் என்ன செய்யும், அப்படியே வறந்து வந்து ஒவ்வொரு பக்கெட்லையும் தண்ணி நிறைஞ்சி இது வந்து நீர் சக்கரம் மாதிரி என்ன செய்யும் சொன்னா தொழிற்படும். அப்ப இது மிக மிக ஒரு பழைய டெக்னாலஜி. ஆனா அந்த பழைய டெக்னாலஜியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னமும் யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். அப்ப இந்த கணத்தாக்கு வகை சுழலி வந்து உங்களுக்கு இப்ப லேசா விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் தாங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஓகே. அப்ப இந்த கணத்தாக்கு வகை சுழலிகள் வந்து அதாவது தேவைக்கேற்ப இவற்றை வந்து நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம், சரிதானே? ரைட். அப்ப இந்த கணத்தாக்கு வகை சுழலி வந்து நீரினுடைய திணிவு அடிப்படையாக வச்சுக்கொண்டு என்ன செய்யப்படக்கூடியது அப்படின்னு சொன்னா தொழிற்படக்கூடியது. நீரினுடைய திணிவு அடிப்படையாக வச்சுக்கொண்டு என்ன செய்யப்படக்கூடியது, தொழிற்படக்கூடியது. அப்ப இதுக்கு இதுக்கு நாங்க நோட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா கணத்தாக்கு வகை சுழலிகளினுடைய ஓரத்தில் அல்லது பரிதியில்
வாளிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இவ்வாளிகளுக்குள் நீரானது நிறைவதினூடாக அல்லது நீரானது பாய்வதினூடாக இவ்வாளிகளினுடைய திணிவு அதிகரிப்பதால் இவ்வாளிகள் புவியீர்ப்பு விசை காரணமாக கீழ் நோக்கி அசையும். கீழ் நோக்கி அசையும் போது மையம் பற்றி இவ்வாளிகள் திரும்பலை ஏற்படுத்தும். வாளிகள் திரும்பலை ஏற்படுத்தும் போது இச்சுழலியானது சுழலும். சரிதானே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் கணத்தாக்கு வகை சுழலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கணத்தாக்கு வகை சுழலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நாங்கள் சொல்லுவோம் மருதாக்கு வகை சுழலியை பற்றி பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் டைப், ரியாக்ஷன் ரைட். இந்த ரியாக்ஷன் டைப் தான் கொஞ்சம் கவனமாக விளங்கணும். அப்போ இந்த ரியாக்ஷன் டைப் விளங்குறதுக்கு நாங்கள் முதலாவது படிக்கணும் பேணூலியின் கோட்பாடு. பேணூலியின் கோட்பாடு, பேணூலியின் கோட்பாடை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் முதலாவது படிப்போம். பேணூலியின் கோட்பாடு படித்தா தான் அது விளங்கும் ரைட். அப்போ பேணூலியின் கோட்பாட்டில் முதலாவது நாங்கள் படிக்க போகிறோம் ஒரு ஃப்ளைட், ஒரு பிளேன் வந்து எப்படி இயங்க போகுது. சரிதானே, ஒரு ஃப்ளைட் ஒன்று எப்படி இயங்க போகுது. அப்போ ஃப்ளைட் வந்து ஒரு வானத்தில் பறக்கும்போது எப்படி பறக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட என்ன செய்யும், 20-30 டன் இருக்கும். அப்போ 20 டன் வெயிட் எப்படி வானத்தில் பறக்குது அப்படிங்கிறத முதல்ல விளங்கிருச்சுன்னு சொன்னால் இந்த மருதாக்கு வகை சூழலி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக விளங்கும் ரைட். அப்போ ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட்டு டு பாடி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி இருக்கும் ரைட். ரைட், அப்போ ஃப்ளைட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் இப்படி ஒரு ரெக்கை இருக்கும் பின்பகுதியில். சரிதானே, அப்போ இப்படி ஒரு ரெக்கை இருக்கும் ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கை இருக்கும். அப்போ ஃப்ளைட் வந்து முன்னோக்கி அசையும் போது, ஃப்ளைட் வந்து முன்னோக்கி அசையும் போது இங்கே என்ன செய்யும் சொன்னால் வானத்தில் வலி இருக்கும். அப்போ இந்த வலி வந்து என்ன செய்யும் சொன்னால் இப்படி வலியை வந்து கிழிச்சு கொண்டு இந்த ஃப்ளைட் வந்து என்ன செய்யும் சொன்னால் போகும் ரைட். அப்போ இந்த இறக்கை இருக்கு தானே, இந்த இறக்கையினுடைய செயற்பாடு காரணமாக தான் ஃப்ளைட் வந்து இப்படி மேல் நோக்கி தூக்கப்படுது. அப்போ இந்த இறக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இறக்கை வந்து இப்போ அடிப்பகுதி தட்டையாகவும் மேற்பகுதி இப்படி உண்மையாக ரவுண்டாகவும் தான் இருக்கும். நான் சொல்கிறது விளங்குதா, அடிப்பகுதி தட்டையாகவும் அடிப்பகுதி தட்டையாகவும் மேற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்படி ரவுண்டாக இருக்கும். சரிதானே, அப்போ அப்போ இந்த இறக்கையை இந்த இடத்துல வெட்டிட்டு இந்த இடத்துல வெட்டுறேன், வெட்டிட்டு அந்த இறக்கை பகுதியை மட்டும் நான் கற்பனை பண்ணி வரைகிறேன். சரிதானே, இந்த இறக்கை பகுதியை மட்டும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கற்பனை பண்ணி வரையேன். அப்போ இறக்கை கீழே தட்டையாகவும் மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்படி ரவுண்டாகும். சரியா, ஓகே. அப்போ வேற ஒரு இடத்துல வரைகிறேன் ஈஸியாக விளங்குற மாதிரி. ரைட், அப்போ இப்படி தான் இருக்க போகுது இறக்கை. அப்போ இறக்கை வந்து என்ன செய்ய போகுது, இப்படி இருக்க போகுது. சரிதானே, அப்போ இறக்கிட்டு குறுக்கு வெட்டை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். அப்போ இது இருக்கையாக இருக்க போகுது. அப்போ இந்த துண்டை தான் வரைஞ்சிருக்கேன், இந்த துண்டை நான் என்ன செஞ்சுருக்கேன், வரைஞ்சிருக்கேன். ஓகே, அப்போ இப்போ பார்ப்போம். இப்போ பிளேன் முன்னுக்கு போகும்போது காற்று இருக்கு தானே, இந்த காற்று இப்படி படும். அதே மாதிரி பிளேன் காற்று வந்து இப்படி இந்த இறக்கையில் படப்படும். அப்போ இங்கே கீழே படுற காற்று என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி நேராக ஓடிடும். கீழே படுற காற்று நேராக ஓடிடும். அதே மாதிரி இங்கே கீழே படுற காற்று என்ன செய்யும், நேராக ஓடிடும். ஆனால் இந்த இடத்துல மேலே படுற காற்று வந்து என்ன செய்யும் சொன்னால் இப்படி மேலே ஒடுங்கி இப்படி ஓடும். நான் சொல்கிறது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே படுற காற்று என்ன செய்யும் சொன்னால் இப்படி ஒடுங்கி இப்படி ஓடும். அதே மாதிரி இங்கே படுற காற்றும் இங்கே ஒடுங்கி இப்படி ஓடும். அப்போ இங்கே படுற காற்று என்ன செய்யும் சொன்னால் அதுவும் ஒடுங்கி இப்படி ஓடும். அப்போ இங்கே படுற காற்று அப்படியே ஒடுங்கி ஓடும். அப்போ இந்த இடத்துல, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல காற்று வந்து ஒடுக்கமடையும், இந்த இடத்துல காற்று வந்து ஒடுக்கமடையாது. நான் சொல்கிறது கிளியராக விளங்குதா, இந்த இடத்துல காற்று வந்து ஒடுக்கம் அடையாது, ஏங்கிற இடத்துல காற்று வந்து ஒடுக்கம் அடையும், பீங்கிற இடத்துல என்ன செய்யாதுன்னு சொன்னால் காற்று ஒடுக்கம் அடையாது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, காற்று அப்போ எந்த இடத்துல காற்று விட்டு வேகம் கூடன்னு சொன்னால் இங்கே காற்று வந்து இந்த இடத்துல ஒடுக்கம் அடையுது தானே. இந்த இடத்துல மேற்பகுதியில், மேற்பகுதியில் இந்த ஏங்கிற புள்ளியில் காற்று வந்து இந்த இடத்துல ஒடுக்கம் அடைகிறனால, சாரி, காற்று இந்த இடத்துல ஒடுக்கம் அடைகிறனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல உள்ள வேகம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அதிகமாக இருக்க போகுது. அப்ப வேகம் வந்து இங்க கூட இருக்கும், இங்க வலியுட்டு வேகம் வந்து குறைவா இருக்கும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகம் எந்த இடத்துல கூட இருக்குதோ அந்த இடத்துல வேகம் கூட இருக்கும்போது அடர்த்தி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா வலியுட்டு அடர்த்தி வந்து குறைவாக தான் இருக்கும். வேகம் கூட இருக்கும்போது வலியுட்டு அடர்த்தி குறைவாக இருக்கும். வேகம் வந்து குறைவாக இருக்கு, சாரி நான் அந்த பிள்ளைய சொல்லிட்டேன், வேகம் கூட இருக்கும்போது வலியுட்டு அமுக்கம், சாரி
வலியுட்டு அமுக்கம் வேகம் வேகம் கூட இருக்கும்போது வலியுட்டு அமுக்கம் குறைவாக இருக்கும். வேகம் வந்து குறைவாக இருக்கும்போது வலியுட்டு அமுக்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா கூட இருக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல வேகம் கூட, அப்ப அமுக்கம் இந்த இடத்துல அமுக்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா குறைவாக இருக்கும். மேற்பகுதியில அமுக்கம் குறைவு, இந்த இடத்துல வேகம் வந்து குறைவு. அப்போ இந்த இடத்துல அமுக்கம் வந்து என்ன செய்யும் சொன்னா, இந்த இடத்துல அமுக்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா அமுக்கம் வந்து கூடுதலாக இருக்கும். அப்ப நான் சொல்றேன், ஒரு பலூனை எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பலூன், ரைட்? இப்படி ஒரு பலூன் ஒன்று இருக்கு. இந்த பலூன்ல காற்ற ஊதி வச்சிருக்கீங்க. காத்த இதுகளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, காற்று ஃபுல்லா இதுகளுக்கு ஊதி வச்சிருக்கீங்க. ஊதி வச்சுட்டு இந்த வாய்ப்பகுதியை என்ன செஞ்சு விட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க திறந்து விட்டுட்டீங்க. இந்த வாய்ப்பகுதி என்ன செய்யறீங்க, திறந்து விடுறீங்க. திறந்து விட்டோன்னு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பலூன்ல உள்ள காத்தெல்லாம் என்ன செய்யும் சொன்னா மிக வேகமாக இந்த வாய் வழியாக வெளியே போயிடும். அப்ப இந்த இடத்துல அமுக்கம் வந்து கூட சூழல்ல வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அமுக்கம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா குறைவா இருக்க போகுது. அப்ப அமுக்கம் கூட இருக்கிற இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு இந்த வலி வந்து போகும். அப்ப வலி வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த பக்கம் போக பார்க்கும், ரைட்? அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ரைட், இந்த இடத்துல அமுக்கம் கூட தானே. அப்ப இங்க இருக்கு இந்த இடத்துல காற்றூட்ட அமுக்கம் வந்து கூட, இந்த ஏரியாவில இந்த சர்ஃபஸ்ல கீழே வந்து அமுக்கம் கூட, இங்க அமுக்கம் குறைவு. அப்ப வார வலி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா வார வலி இங்க இருந்து இங்க மேல போக ட்ரை பண்ணும். அப்ப வார இங்க வார வலி என்ன செய்யும் சொன்னா ரெக்கையில பட்டு இப்படி ரெக்கையை என்ன செய்யும் சொன்னா மேல் நோக்கி தள்ளும். ரெக்கை மேல் நோக்கி தள்ளும் போது ரெக்கை மேல் நோக்கி தூக்கும். ரெக்கை மேல் நோக்கி தூக்குனா ரெக்கையோட பொடி கனெக்ஷன்ல இருக்கு, ஸோ பொடி வந்து மேல் நோக்கி தூக்கும். விளங்குனிச்சா? அப்ப அதனால்தான் ஒரு ஃபிளைட் வந்து கவனிங்க, ஒரு ஃபிளைட் வந்து ரன்வேல ஓடுனாத்தான் மேல எழும்பேலும். நீங்க பாத்துருக்கீங்க, ஒரு ஃபிளைட் வந்து ரன்வேல மேல ஓட 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 என்ன செய்யும் சொன்னா அந்த ரெக்கைட்ட அடிப்பகுதியில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா காற்று வந்து பட்டு அந்த ரெக்கையை என்ன செய்யப்படுது போகுதுன்னு சொன்னா தூக்கி விட போகுது. அப்ப ரெக்கையை தூக்கி விடும் போது என்ன செய்யும்னு சொன்னா, இந்த ரெக்கையை தூக்கும் போது ரெக்கை வந்து பொடியோட கனெக்ஷன்ல இருக்க போகுது, ஸோ பொடி வந்து என்ன செய்யப்பட போகுது, தூக்குப்பட போகுது. நான் சொல்றது விளங்குனிச்சா, ரைட்? இதுதான் பேனூலியின் தத்துவம். பேனூலியின் தத்துவம் சம்பந்தமா நாங்க என்ன செய்வோம் சொன்னா எஸ்எஃப்டில தனியா நாங்க திருப்பி படிப்போம். அப்ப இப்போதைக்கு இந்த ஐடியா விளங்குனிச்சா? முதல் இது விளங்குனாதான் இப்ப நாங்க படிக்க போற செக்ஷன் கிளியரா விளங்கும். கிளியர் இல்லாட்டி எனக்கு ஒருத்தரம் திருப்பி சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். ஒருத்தனையுமே ஆள காணா, இன்னொரு தடவை விளங்கப்படுத்தணும். சரண், ரெக்கையில வந்து கீழ ரெண்டு ஃபேன் இருக்கும் சார். ஓ சார், விளங்கிச்சு சார். ரெக்கையில கீழ ஃபேன் இருக்கும், ஃபேன் இருக்கும். அப்ப அந்த ஃபேன்ல வலி பட்டு அந்த வலி நலிவடையாதா சார்? இல்ல, நலிவடையாது. அது அதிகமான வலிய அது இழுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல ஃபேன் வச்சிருக்காங்க, ரைட்? நான் திருப்பியும் ஒரு தர சொல்றேன், ஸ்லோ லேட்டா போனா பரவாயில்ல, கிளியரா விளங்கிக்கொள்ளுங்க, ரைட்? அப்ப இது இப்படிதான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா விமானத்தை விட்டு ரெக்கை இருக்கு, இது கிளியர் தானே? ஓகே, அப்ப இங்க இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா வலி வந்து வரப்போகுது, சரியா? ரைட், இங்க இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா வலி வரப்போகுது. வலி வந்து இந்த வலி வந்து இப்படி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒடுக்கம் அடைய போகுது. அப்ப இங்க இருந்து வார வலி வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இதுல ஒடுக்கம் அடையும். இதுல இருந்து வார வழி இதுல வந்து என்ன செய்ய போகுது, ஒடுக்கம் அடைய போகுது. இங்க உள்ள வழி வந்து என்ன செய்யும் சொன்னா நேரா ஓடிடும். இங்க உள்ள வழி வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா நேரா ஓடிடும், சரிதானே? சரிதானே? அப்ப கார்ல எப்படி ஒண்ணு ஃபிட் பண்ணா கார் பறக்குமான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பறக்கும், கட்டாயம் கார் பறக்கும். அப்ப கார் பறக்கணும்னு சொன்னா காருக்கு ரெக்க இருக்கணும். ரெக்க இருக்கணும்னு சொன்னா அது சின்ன ரோட்ல நிக்க இயலாது, சரிதானே? அப்ப காருக்கு வந்து அதாவது இது ஆக குறைஞ்சது எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது தான் இந்த விசை வந்து ஏற்படுத்த முடியும். அப்ப காரை ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு வேலையா இருக்கும். அப்ப அதனால காருக்கு பொருத்தமானது இல்லை. அப்ப ஒரு ஹைவேல ஒரு கார் 300 கிலோமீட்டர் அல்லது 250 கிலோமீட்டருக்கு போகும்போது இப்படியான ஒரு தூக்கு விசையை வந்து கார் வந்து அனுபவிக்கும். பாருங்க, பஸ் வந்து மிக வேகமாக போகும்போது நமக்கு சீட்ல இருந்து தூக்குப்படுற மாதிரி இருக்கும் தானே? அப்ப என்னதுன்னு சொன்னா அந்த அந்த ஸ்பீட் காரணமாக தூக்கு விசை வந்து லைட்டா கிடைக்கும். அப்ப தூக்கு விசை ஒழுங்கா கிடைக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும், மேற்பகுதியில காற்று ஒடுங்க வைக்கணும், ரைட்? அப்ப இப்ப இது நாங்க இப்ப நம்மட செக்ஷனுக்கு நாங்க திருப்பி வருவோம், சரியா? அப்ப மேற்பகுதியில என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா
அப்ப இந்த இடத்துல காற்றூட்டு வேகம் வந்து கூட, இந்த இடத்துல மேற்பகுதியில இந்த இடத்துல காற்றூட்டு வேகம் வந்து, வேகம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா கூடவா இருக்கும். அப்ப வேகம் கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா காற்றூட்டு அமுக்கம் இந்த இடத்துல என்னவா இருக்கும்னு சொன்னா, காற்றூட்டு அமுக்கம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா குறவா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த மேல உள்ளதை விட கீழே வந்து காற்றூட்டு வேகம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா குறைவாக தான் இருக்கும். அப்ப காற்றூட்டு வேகம் குறைவுன்னு சொன்னா அமுக்கம் எப்படி இருக்கும், அமுக்கம் கூட இருக்கும். அப்ப எப்பொழுதுமே வலி வந்து என்ன செய்யும் சொன்னா அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு தான் போக பார்க்கும். இப்ப உதாரணத்துக்கு காத்து எப்படி அடிக்குது, அப்ப நான் சொல்றேன் இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கு, இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கு. அப்ப இந்த இடம் ஹீட் ஆனிச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல உள்ள வலி எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன உருவாகும், வெற்றிடம் ஒண்ணு உருவாகும். இந்த வெற்றிடத்தை, இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக தூரத்துல உள்ள காத்தெல்லாம் இந்த இடத்துல என்ன செய்யும், வந்து சேரும். அப்ப இங்க ஒரு நீங்க கொடைய ஒண்ணு வச்சீங்கன்னு சொன்னா கொடைய தள்ளிக்கிட்டு போகும். நான் சொல்றது விளங்க நினைச்சு தானே, ஒரு குடையை ஒண்ணு வச்சீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அந்த குடையை என்ன செய்ய போறாரு, இவரு தள்ளி கொண்டு போக போறாரு. ரைட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல அமுக்கம் வந்து, இந்த இடத்துல உயர் அமுக்கம் இருக்க போகுது, இந்த இடத்துல குறைவான அமுக்கம் இருக்க போகுது. அப்ப இந்த இந்த இடத்துல இருக்கிற வழி என்ன செய்யும் சொன்னா மேல போக ட்ரை பண்ணும், சரிதானே? அப்ப இங்கே வார வழி என்ன செய்யும் சொன்னா அப்படியே மேல போக ட்ரை பண்றதுனால இந்த வழி வந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இப்படி போக ட்ரை பண்ணும். போகும்போது கட்டாயம் எதுல படும் அப்படின்னு சொன்னா இந்த இறக்கையில படும். அப்ப இறக்கையில படும்போது இந்த வலி மேல் நோக்கி என்ன செய்யும் சொன்னா ஒரு தூக்கு விசையை கொடுக்கும். அப்ப இறக்கை தூக்குப்படும். இறக்கை தூக்குப்பட்டா என்ன நடக்கும், இறக்கையோட பாடி கனெக்ஷன்ல இருக்கும். சோ பிளேன் டு பாடி அப்படியே ஃபுல்லா தூக்குப்படும். இப்ப விளங்குனிச்சா கிளியரா? ரைட், விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? ரைட். இப்ப இந்த கூரை பறக்கிறதுக்கான காரணத்தை பார்ப்போம். அதுவும் பேணூலியின் தத்துவத்துக்குள்ளதான் என்ன செய்யும் சொன்னா வரும், சரிதானே? அப்ப காத்து விடிய அடிக்குது. அப்ப இதுதான் வீட்டு கூரை. இது எங்க இருக்கு, 2018 SFT 10th SA question, சரிதானே? இந்த கேள்வி வந்திருக்கு. ரைட். அது ஈடெக் லைன் அங்க படிக்கலாம். ரைட். அப்ப இப்படி காத்து அடிக்குது, இப்படி காத்து அடிக்குது. காத்து அடிக்கும் போது காத்துக்கு என்ன செய்யணும், இப்படி ஒடுங்கி இங்க தானே போவோம், காற்று ஒடுங்கி இங்க ஓடும். அப்ப இங்க அடிக்கிற காத்து என்ன செய்யும், ஒடுங்கி இங்க ஓடும். இங்க அடிக்கிற காத்து என்ன செய்யும், அப்படியே ஒடுங்கும். இங்க அடிக்கிற காத்து ஒடுங்கும். அப்ப ஒடுங்கும் போது இந்த ஏரியாவில காற்றூட்டு வேகம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா கூடவா இருக்கும். வேகம் வந்து இந்த இடத்துல கூட. அப்ப வீட்டு உள்ளுக்கு இந்த ஏரியாவில பாத்தீங்கன்னு சொன்னா வேகம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா வேகம் வந்து பூச்சியமா இருக்க போகுது. இந்த இடத்துல வேகம் வந்து பூச்சியமா இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல வேகம் வந்து பூச்சியமா இருந்தா அமுக்கம் வந்து கூட இருக்கும். இந்த இடத்துல அமுக்கம் வந்து கூட இருக்க போகுது, சரித்தானே? ரைட். அமுக்கத்தை வேற ஒரு குறியீட்டுல காட்டுறேன், வேற ஒரு கலர்ல. இந்த இடத்துல அமுக்கம் கூட இருக்க போது, இந்த இடத்துல அமுக்கம் குறவா இருக்க போது. அப்ப வலியுட்டு இயல்பு என்னது, அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு போகணும். அப்ப வலியுட்டு இயல்பு அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு போகணும். அப்ப இந்த ஏரியாவில அமுக்கம் கூட தானே, அப்ப அமுக்கம் குறைஞ்ச இடம் இது தானே. ரைட். அப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து மேல போக ட்ரை பண்ணும். அப்ப இந்த இடத்துல இருந்து மேல போக ட்ரை பண்ணும் போது காத்தடிக்கும் போது என்ன செய்யும் சொன்னா வீட்டு உள்ளுக்குள்ள வழி வந்து வெளியே போக ட்ரை பண்ணும். அப்ப வெளியே போக ட்ரை பண்ணும்போது இந்த கூரை வழியாக வெளியே போக ட்ரை பண்றதுனால கூரை என்ன செய்யும் சொன்னா தூக்கப்பட்டு கூரை வந்து இப்படி தூக்கி அடிக்கப்படும். அப்ப கூரை, அப்ப காத்தடிக்கும் போது கூரை பாருங்க உள்ளுக்கு போகாது, கூரை வெளியே தான் தூக்கி அடிக்கப்படும். அப்ப வெளியே தூக்கி அடிக்கப்படுறதுக்கான காரணம் வந்து இதுதான். வெளியே தூக்கி அடிக்கப்படுறதுக்கான காரணம் வந்து, மிக பிரதானமான காரணம் வந்து இதுதான். சரியா? கிளியரா விளங்குதானே சொல்றது? அப்ப இந்த இடத்துல உள்ள காத்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா மேல போக ட்ரை பண்ணும் போது இந்த இடம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இந்த இடம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த இடத்துக்கு என்ன, சாரி, இந்த இடத்துல அமுக்கம் குறைவு, இந்த இடத்துல அமுக்கம் கூட. சோ இங்க அமுக்கம் கூடின இடத்துல இருந்து காற்று அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு போகும்போது என்ன செய்ய போகுது, இந்த நடுவுல போட்டிருக்க ஓடு அல்லது தகரத்தை தள்ள போகுது. தள்ளும் போது இந்த தகரம் வந்து என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா தூக்கி அடிக்கப்பட போகுது. சரியா? அப்ப இதுதான் பேணூலியின் தத்துவத்தினுடைய ஒரு பிரயோகம். சரிதானே? இப்ப கிளியரா? எங்கடா ஒருத்தனைமே ஆளை காணா, தூக்கிட்டீங்களா? கிளியர் சார், கிளியர் சார். ரைட், கிளியர் சார். அப்ப பேணூலியின் தத்துவத்தினுடைய இன்னொரு பிரயோகம் மட்டும் பார்த்துட்டு நாங்க ரியாக்ஷன் டர்பைனுக்கு போவோம். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கும். ரைட். இந்த ஃபுட்பால் மேட்ச் பாத்துருக்கீங்களா, பிகில் படத்துல? ரைட். இப்ப இந்த கார்னர் கிக் அடிச்சது, சரிதானே? ரைட். அப்ப இங்க தான் கோல் போஸ்ட் இருக்கும், சரிதானே? என்ட்ரோ. ரைட். இந்த இடத்துல கோல் போஸ்ட் இருக்கு. அப்ப இந்த கார்னர் கிக் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா கோல் இப்படி வளைஞ்சு போகும், பாத்திருக்கீங்களா மேட்ச்ல? ரைட். அப்ப அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப
போல வந்து நான் என்ன செய்யணும் சொன்னா இந்த இடத்துல கிக் பண்றேன், இந்த இடத்துல கிக் பண்ணி போல என்ன செய்யும் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். அப்ப போல் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் சொன்னா இந்த சைட்ல சுத்தும் போது போல் வந்து முன்னோக்கி தானே, போல் வந்து என்ன செய்யும் சொன்னா முன்னோக்கி இப்படி போகும், போல் முன்னோக்கி போகும் ஆனா சுத்திக்கிட்டே போகும். சுத்திட்டு போகும்போது முன்னுக்குள்ள காத்து வந்து என்ன செய்யும் சொன்னா இந்த இடத்துல இப்படி ஒடுங்கும். அப்ப இங்கிட்டு வர்ற காத்து எல்லாத்தையுமே என்ன செய்யும் சொன்னா இது போல் இந்த பக்கம் சுத்துறதுனால இங்கிட்டு ஒடுக்கி காத்தெல்லாம் இங்கிட்டு தான் ஒடுங்கும். இங்கிட்டு வந்து வலி வந்து ஓய்வுல இருக்கும் சரியா. அப்ப இங்கிட்டு வந்து வலி வந்து ஒடுங்காதனால இந்த இடத்துல உயரமுக்கம் இருக்கும், இந்த இடத்துல தாளமுக்கம் இருக்கும். ஏன்னா காற்றுவிட்டு வேகம் வந்து இந்த சைட்ல, காற்றுவிட்டு வேகம் கூட இந்த சைட்ல காற்று வந்து ஒடுங்காதனால வேகம் குறவும். அப்ப இந்த இடத்துல அமுக்கம் வந்து எப்படி இருக்க போகுது, குறைவாக இருக்க போகுது. இந்த இடத்துல அமுக்கம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா உயர்வாக இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல அமுக்கம் உயர்வா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு ஒரு தள்ளுகை விசை ஒன்று ஏற்படும். அப்ப என்ன செய்யும் சொன்னா இந்த பக்கம் என்ன செய்யும் சொன்னா ஒரு தள்ளுகை விசை ஒன்று போலுக்கு கிடைக்கும். அப்ப போல் வந்து என்ன செய்யும் சொன்னா இப்படி போகும்போது இந்த பக்கம் ஒரு தள்ளுகை விசை கிடைக்கும் போது இந்த போல் என்ன செய்யும் போற வழியில இப்படியே பயணிக்கும். அப்ப ஸ்பின் போல்லாம் இதுதான் நடக்குது. போல இப்ப கிரிக்கெட் மேட்ச்ல போல சுத்தி விட்டீங்கன்னு சொன்னா, போல வந்து இந்த பக்கம் சுத்தி விட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நேர்கோட்ல அசையாது, போல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கிட்டு என்ன செய்யும் சொன்னா திரும்பும். இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பின் போல். சரிதானே. அப்ப அந்த கார்னர் கிக் அடிக்கும் போது போல் வந்து நேரா போகாது, நீங்க மேட்ச்ல பாத்துருந்தீங்கன்னு சொன்னா தெரியும். அப்ப கார்னர் கிக் அடிக்கும் போது லைட்டா என்ன செய்யும் சொன்னா போல் வளையறதுக்கான காரணம் வந்து இந்த பேனூலியின் கோட்பாடு சரியா. இந்த பேனூலியின் கோட்பாடு இருக்கிறதுனால நிறைய அனுகூலமான விஷயங்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னா நடக்குது. சரிதானே. ரைட், லக்ஷன் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, ஜன்னல் திறந்தா ரைட், ஜன்னல் திறந்தா கூரை வந்து பறக்காது தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, அது சரி. அப்ப ஜன்னல் திறக்கும் போது என்ன நடக்கும், இந்த ஜன்னலை இங்க திறந்து விட்டீங்கன்னு சொன்னா காத்து இங்கிட்டும் அடிக்கும், காத்து உள்ளுக்கும் அடிக்கும். ஆகவே அமுக்கம் சமநிலை அடைஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன செய்யாதுன்னு சொன்னா தூக்குப்படாது. ஆனா சீலிங் இல்லாத வீடா இருக்கணும் லக்ஷன் சரியா. ஏன்னா சீலிங் இருந்துச்சுன்னு சொன்னா ஜன்னல் அடிக்கிற காத்து கதவு வழியா வெளியே போயிடும், சீலிங்க்கு மேல ஓய்வுல தானே இருக்கும், அப்ப பிரச்சனை ஆயிரும். அப்ப சீலிங்கையும் சேர்த்து கலட்டி விட்டு ஜன்னலை திறந்தீங்கன்னு சொன்னா சரி. சரிதானே. ரைட், வேற பவிஸ்கர் டவுட் ஒன்று கேட்டிருக்காரு, கார்ல வந்து ரெக்கபிட் பண்ணா பறக்குமா? கட்டாயம் என்ன செய்யும் சொன்னா பறக்கும். ரைட், அப்ப பேனூலியின் தத்துவம் இப்ப கிளியரா விளங்கினுச்சா? ரைட், இப்ப நாங்க அந்த பேனூலியின் தத்துவத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ரியாக்ஷன் டைப் டர்பைன் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற செக்ஷனுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா போக போறோம். சரிதானே. வச்சுக்கிட்டு ரியாக்ஷன் டைப் டர்பைன் ஒன்று எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட், அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு டைப் டர்பைன் வந்து இருக்கு. சரிதானே, ரெண்டு டைப் டர்பைன் வந்து இருக்கு. அப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது இம்பிள்ஸ் டைப் சரியா, அதாவது கணத்தாக்கு. கணத்தாக்கு நாங்க பாத்துட்டோம், கணத்தாக்குல என்ன இருக்கும், சுத்தி ஒரு வாளி ஒன்று இருக்கும், அந்த வாளியில தண்ணி நிறையும் போது வெயிட் கூடும், வெயிட் கூடும் போது சுத்த ஆரம்பிக்கும். சரிதானே. மறுதாக்கு வகை சுழலியில என்ன நடக்கும்னு சொன்னா சுழலி வந்து இப்படி சுழலி விட்டு மையத்துல என்ன இருக்கும் சொன்னா இப்படி பிளேட்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன செய்ய போது, நீரை வந்து இந்த இடத்துல என்ன செய்ய போறோம், நடுவுல விட போறோம். நீரை வந்து நடுவுல விடும் போது என்ன செய்யும் சொன்னா, நீர் இப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் சொன்னா நீர் வந்து எப்படி வரையலாம், ரைட், இந்த ஒரு துண்டை நான் வரையிறேன், இந்த ஒரு துண்டை வரையிறேன். சரிதானே. ஓகே, ரைட். அப்ப தண்ணி வந்து நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த இடத்துக்கு விட போறோம், தண்ணி வந்து இந்த நடுப்புள்ளிக்கு இட போறோம். ரைட், நடுவுல இடும்போது இந்த தண்ணி வந்து இங்கிட்ட என்ன செய்யும் சொன்னா ஓடும். அப்ப தண்ணி இந்த பக்கம் இந்த இடத்துல ஓடும், தண்ணி இங்கிட்ட ஓடும். அப்ப இங்கிட்டு வர நீர் வந்து இப்படி நேரா போகும். சரிதானே. ரைட், இந்த குறுக்கு வெட்டை வரைஞ்சிருக்கேன், இந்த ஒரு குறுக்கு வெட்டை நான் என்ன செஞ்சிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு குறுக்கு வெட்டை என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா வரைஞ்சிருக்கேன். இந்த குறுக்கு வெட்டு தான் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, காட்டப்பட்டிருக்கு. அப்ப தண்ணி வந்து இதுல விழும்போது தண்ணி விட்டு வேகம் வந்து இந்த இடத்துல, சரிதானே, ரைட், இந்த இடத்துல தண்ணி விட்டு வேகம் வந்து கூட, இந்த இடத்துல தண்ணி விட்டு வேகம் வந்து குறவு, அதே நேரம் இந்த இடத்துல தண்ணி விட்டு அமுக்கம் வந்து குறவு, இந்த இடத்துல தண்ணி விட்டு அமுக்கம் வந்து கூட. அப்ப இங்கிட்டு வார நீர் இருக்கு தானே, இந்த வார நீர் வந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு போக ட்ரை பண்ணும், அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு போற ட்ரை பண்றதுனால இந்த வார நீர் வந்து இந்த இடத்துல ஒரு விசையை கொடுக்கும். நான் சொல்றது விளங்கிச்சா?
இந்த இடத்துல என்ன செய்யும் சொன்னா ஒரு விசையை கொடுக்கும், இந்த இடத்துல விசை கொடுத்தோடனே இது என்ன செய்யும் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட என்ன செய்யப்படும், தள்ளுப்படும். அப்ப நீங்க இந்த இந்த கார்ட்போர்டை மடிச்சு ஃபேன் செய்றீங்க தானே, கார்ட்போர்டை மடிச்சுட்டு நீங்க என்ன செய்வீங்க சொன்னா ஃபேன் செய்வீங்க. அப்ப ஃபேன் செய்யும் போது இந்த கார்ட்போர்டை மடிச்சு இந்த இப்படி தானே செய்வீங்க ஃபேன். அப்ப இப்படி செய்யும் போது இப்படித்தான் செஞ்சிருப்பீங்க ரைட். அப்ப இப்படி செய்யும் போது அது சுத்த காத்து வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த நடுவில்